சாந்தி. இன்றைய முரளியில் இருந்து கேள்வி பதில் நவம்பர் 11. முதல் கேள்வி, யார் அதிர்ஷ்டமற்ற குழந்தைகள்? பதில், அடிக்கடி பகவானின் நினைவை மறப்பவர்கள். எதை கண்மூடித்தனம் என்று கூறப்படுகிறது? பூஜாரிகள் யாருடைய பூஜை செய்கிறாரோ அவருடைய தொழிலையே தெரிந்திருக்காதது. தேவதைகள் ஆவதற்கு முன் யாராக ஆக வேண்டும்? முழுமையாக பிராமணன் ஆக வேண்டும். வெற்றியடையும் ஆத்மாவாக ஆக எந்த இரண்டு விஷயத்தை சம்ஸ்காரம் ஆக்க வேண்டும்? கவனம் மற்றும் பயிற்சி. தனது கட்டுப்பாட்டில் இருக்கும் கர்ம இந்திரியங்கள் எப்படி ஆக முடியாது? மற்ற கர்ம இந்திரியத்திற்கு வசமாக முடியாது. தேக அபிமானிக்கும் ஆத்ம அபிமானிக்கும் உள்ள வேறுபாடு என்ன? தேக அபிமானிகள் நண்பர்கள் உறவுகளை நினைவு செய்வார்கள். ஆத்மா அபிமானிகள் தேகமற்ற பரமாத்மாவை நினைவு செய்வார்கள். கலியுகத்தில் இறந்தவர்கள் மீண்டும் கலியுகத்தில் தான் பிறவி எடுக்க வேண்டும். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? சத்யுகத்தில் பூக்கள் இயற்கையாக நறுமணம் உடையதாக இருக்கும், அதனால் அகர்பத்தி தேவையில்லை என்று கூறப்பட்டுள்ளது. நன்றி. ஓம் சாந்தி.